பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே. இப்பாசுரத்தில் கிளிமொழியால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். முன்பாட்டில் சங்குட சக்கரம் ஏன்றும் தடக்கையும் பங்கையக்கண்ணானை பாட என்று சொன்னது இவள் காதில் விழவே கண்ணனில் மனதில் தியானித்து அவன் லீலைகளை பாடி மகிழ்ந்த வண்ணம் தூங்கிவிட்டாள். இவளுடைய இனிய குரலை கேட்டதும் அழைக்க ஓடி வந்தார்கள். இளங்கிளியே, இன்னுமா உறங்குகிறாய்? நாங்கள் கண்ணனை பிரிந்து உறக்கமின்றி உன்னை துணையாக கொண்டு அவனை பெற முடியும் என வந்தோம். நீ உறங்கலாமா? நாம் சேர்ந்து போய் ஏகாந்தமான இடத்தில் கண்ணனை கொண்டாட வாய்ப்பு கிடைத்திருக்க தூங்குவது சரியென்று பலர் பன்முறை இவ்வாறு சொல்வது கிருஷ்ண தியானத்திற்கு இடையூறாக இருக்கவே உள்ளே இருந்து கோபத்துடன், என்ன துணதணப்பு? நீங்கள் கீழகத்தில் எழுப்பும்போது நான் விழித்து விட்டேனே. அப்படியா? நாங்கள் உன் வாயையும் உனது கடுமையான சொல்வன்மையும் முன்பே அறிவோம். தோழிகளே, நீங்கள்தான் சந்தர்ப்பம் அறியாது மனம் புண்படும்படி பேசுவதில் வல்லீர்கள். வீண் வம்பு ஏன்? நான் பேசியதுதான் தவறு என்று தோழி தானே தன் பிழையை ஒப்புக்கொண்டாள். ஏன், உண்மையான வைணவன் மற்றொரு பக்தனை கொடுமையாக வைத்து பேசினால் அக்குற்றத்தை தானே ஏற்று வணங்கி மன்னிப்பு கேட்டு பொறுமையாக பகவானிடம் சரணடைய வேண்டும். நமது பாவத்தை பரமன் அனுபவிட்டுகிறான் என்று கொள்ள வேண்டும். பரதாழ்வான் பரமபாகவதம், ராமன் காடு செல்ல மந்தரையோ என் தந்தையோ கைகேயியோ காரணமில்லை, என் பாவம்தான் காரணம் என்று பழியை தானே ஏற்றுக்கொண்டான். யாரையாவது வெய்தால் வெய்தவருக்கு நன்றி செலுத்தி நாம் பண்ணிய பாவத்தை இறைவன் நினைவுபடுத்துகிறான் என்று எண்ணி அப்பாவத்தை போக்கும்படி பகவானே சரணடைய வேண்டும். இத்தகு உண்மையான வைணவி இக்கிளிமொழியாள். எனவே நானேதான் ஆயிடுக என்றான். இதைத்தான் வைஷ்ணவ இலக்கணம் என்பார். பகவத் பக்தர்கள் வாயிலில் காத்திருக்க அவர்களை பொருட்படுத்தாது பகவானை தியானம் செய்வதும் குற்றமாகும் என உணர்ந்து அவள் பணிவுடன், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, நீ எங்களுள் ஒருத்தியாக கலந்து நீராட வர வேண்டும் என்றார்கள். அப்படியா? இதை வந்துவிட்டேன். ஆனால் வரவேண்டியவர்கள் வந்து விட்டார்களோ? வந்துவிட்டால் என் வீட்டினுள் அழைத்து வாருங்களேன். நமக்கு நேரமாயிற்று. தேவையானால் நீயே வெளியில் வந்து எண்ணிக்கொள். குவலையாபீடம் எனும் யானையை கொன்றது போல் கண்ணன் நமது அகங்காரத்தை போக்கி சாணூரகன் முஷ்டிகன் போன்ற அசுரர்களை மாய்த்தது போல் நம்மை தன்னோடு சேரவிட்டாமல் தடுத்த பெரியவர்களின் மனதையும் மாற்றி நமக்கு பேருதவி புரிந்த மாயன் கண்ணன், அவனை நோன்பின் போது புகழ விரைந்து போவோம். உடனே வந்து சேர். இவ்வாறு எல்லோரையும் அழைத்து கொண்டு நந்தகோபன் திருமாளிகை சென்று கண்ணனை அழைத்து கொண்டு யமுனை கரைக்கு சென்றார்கள். 1. உலகில் சிலர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். 2. சிலர் சிரமப்பட்டு வேறு வழியின்றி ஒப்புக்கொள்வார்கள். 3. சிலர் உடனேயே குற்றத்தை ஒப்புக்கொள்வர். இவரே இக்குளிமொழியால் போன்று மிகச்சிறந்தவர் ஆவார்.